அந்த மலை தான் நம்ம ஏற போறோம். ஆமாடா, எங்கடா போற? டே டே, வா வா வா, போயிட்டு வந்துடலாம் வா. அண்ட் இதாங்க விஷயம், ஒரு இடம் எப்படி இருக்கு தெரியுதா? 150 படிக்கட்டு நாங்கள் ஏறி வந்திருப்போம். கொஞ்ச நேரம் எங்கிட்ட இருந்து பேக ஒரே உணவுப்பா. தோ இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குங்க. அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது. ஸோ ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பர்வதமலை ட்ரிப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னால் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்த வரைக்கும் என்னால் ஷூட் பண்ண முடியலைங்க. பிகாஸ் எங்கிட்ட கோப்ரோ வந்து இல்லை, அதனால் வந்து என்னால் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்ததெல்லாம் ஷூட் பண்ண முடியல. அண்ட் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அடிவாரம், பர்வதமலை அடிவாரத்தில் இருக்கேன் நான். திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டினேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 33 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து உள்ளே வந்தோம்னா போலூர் அப்படின்ற ஒரு இடம், அங்கேருந்து உள்ளே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 ரூபா டிக்கெட். அங்கேருந்து அங்கே போலூரில் இறங்கி நம்ம உள்ளே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஓன் வைக்கிலார் பைக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 கிலோமீட்டர் சருன்னு அழுத்தி பிடிச்சிட்டு வந்துடலாம். அப்படி நடக்க முடியும்னா நீங்கள் நடந்து 4 கிலோமீட்டர் வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி கூட வரலாம். ஆட்டோக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 70-80, அதிகபட்சம் ஒரு 100, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து சருபுருன்னு மலை ஏறிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்தால் இங்கே நம்ம பையன் என்ன பண்ணிட்டானா, நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் யார் யார் வந்தோம்னா, நான் தான், இவன், இன்னொருத்தன் தான் அங்கே இருக்கான், ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இன்னொருத்தன் அங்கே இருக்கான். நாங்கள் 3 பேர் தான் வந்தோம். நாங்கள் வந்து சரி டக்குன்னு மலை ஏறிடலாம், போய் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சலாம்னு பார்த்தா இவனுக்கு டக்குன்னு ஆன்லைன் எக்ஸாம்ன்ட்டாங்க. சரி இவன் எழுதி நாசமாக போவான்னு பார்த்தா நம்ம எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்தியன்னா உங்கள் மொபைலுக்கு அவர் மொபைலுக்கு PDF எழுதி PDF அனுப்பிச்சி விட்றேன்னா ரெண்டு பேரும் பார்த்து எழுதி கொடுங்க அப்படின்ட்டான். இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து எழுதிட்டு இதோ இங்கே பாருங்கள். இது ஆக்சுவலாக அவன் எழுதுனது, இன்னும் நான் எழுத ஆரம்பிக்கலை, நான் உட்காந்து இனிமேல் தான் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ரெண்டு பேரும் எழுதிட்டு அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹில்ஸ் ஏற மாதிரி இருக்கும். அண்ட் மற்ற விஷயம்லாம் மேலே போக போக பேசலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள், ஆக்சுவலாக எனக்கு இது தான் ஃபஸ்ட்டு டைம். நான் நிறைய கேள்வி தான் பட்டிருக்கேன், பருவத மேலே கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு யூடியூப்பில் நான் வீடியோ பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை நான் மேக் பண்ணுறதுக்கு காரணமே யூடியூப் தான் இல்லையா. ஸோ இந்த கண்டென்ட்டை நான் மேக் பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு பர்வதமலை வீடியோ, பர்வதமலை சீரிஸ் அந்த மாதிரி தான். அண்ட் எனக்கு பிடிச்ச ஏதாவது வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தாங்க இருக்குது. ஏன்னா சீ லெவல்லேருந்து ஒரு 4,560 மீட்டர் ஹைட்டு, அதாவது 4,560 அடிக்கு, அதாவது சீ லெவல்லேருந்து மேலே வரைக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், ரொம்பவே அட்வென்ச்சராக, ரொம்ப டஃப்பாக. நிறைய பேர் ஏற முடியுமாங்க, நிறைய பேர் ஏற முடியாதும்பாங்க, சில பேர் ஏறி பாதியில் இறங்கினவங்க இருக்காங்களோ, இல்லை நிறைய முறை போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம எந்த கேட்டகிரின்றது தெரிலங்க எனக்கு. ஸோ மேலே போனால் தான் என்னன்றது எனக்கு தெரியும். போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக போய் புவா சாப்பிட்டுட்டு அப்படி ஹெல்ச்சர் ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? அண்டு அவ்வளோதான், நான் அப்படி போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போகலாம், ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுங்க. அப்படி உள்ளே கிளம்பி சருன்னு போக வேண்டியதுதான். கமான் கமான், வா உள்ளே வா. அந்த அப்படியே உள்ளே வந்தோன்னா தோ இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, ஸ்ரீ சஞ்சீவி வீர ஆஞ்சநேயர் ஆலயம். இவரை கும்பிட்டு தான் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் நான். யாருப்பா கும்பிட்றீங்க? இப்போ கும்பிட்ட தானும் போ, கும்பிட்டு வா. நீ சாமி கும்பிட்டு இதில் இந்த லக்கேஜ்லாம் நீயே தூக்கிக்க, சரியா? போ. நம்ம பவர் பார்த்தீங்களா? சரி போ, ரெண்டா இவ்வளோ பெரிய மலையை தூக்குறீங்க, மலையை தூக்க மாட்டிங்களா? போ பார்த்தீங்கள, பார்த்தேன் சும்மா கழிச்சுட்டு போட. இருங்க நான் போய் பா, சக்தி வாங்கிட்டு வரேன். நீங்களும் வரீங்களா? சக்தி வாங்க. நானும் அவங்க கூட போய் சக்தி வாங்கிட்டு வந்துடுறேன். பேக்கை தூக்குற சக்தி வாங்கிட்டு வாங்க. சக்தி வாங்க, எனக்கு சேர்த்து கும்பிட்டு வந்துடுறா. அவன் எனக்கும் சேர்த்து கும்பிட்டு வந்துடுவான், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம பேகை மட்டும் தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக நடந்து போகலாம். அம்மாடி சாமியெல்லாம் கும்பிட்றான்டா, கும்பிட்றான். அண்ட் அப்படியே உள்ளே நடந்து போக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து காரை தாங்க. கொஞ்சம் தூரம் தான் போகும்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன் பாருங்கள். இதோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே காரை தான். இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல, மேபி கொஞ்சம் தூரம் போய் அங்கேருந்து ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். இந்தா இங்கே இவனுக்கு 2 பேர் வரலாம் பாருங்கள். இவன் கையில் டென்ட்டு, அவங்க கையில் பேக்கு, 2 வாட்டர் பாட்டில், அவன் தான் இருக்கிறதுலே ஹெவி லக்கேஜ். முடிஞ்சா அன்றைக்கி தனு, நம்ம ஃப்ரீ பேர்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா மட்டும் கையில் பிடிச்சிட்டு ஜாலியாக நடந்து போய்கிட்டே இருக்கலாம். என்ன இன்னும் இங்கேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும் நாங்கள். 2 கிலோமீட்டர் நடந்து போய் அதற்கு பிறகு தான் படிக்கட்டெல்லாம் ஆரம்பிக்குமாமா. அது ஒரு 1,500 படிக்கட்டு சம்திங் எவ்வளவோ சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல. அந்த 2 கிலோமீட்டருக்கே நமக்கெல்லாம் கலண்டு டங்கு டங்குன்னு வந்துடும். இனி 1,500 படிக்கட்டுங்கும் போது எது எது எங்கெங்கே கலண்டு வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம், போவோம்.
தோ அந்த மலை தாங்க, அந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். தோ அங்கே தெரியுது பாருங்க உச்சியில், பனி மூட்டமா இல்லை புகை மூட்டமானு தெரியல, பட்டு கண்ணுக்கு ஒன்றும் தெரியலங்க. தான் இன்னும் கா ஏண்டா ஆமாடா டே வாடா, அப்படியே அவனை பிடிச்சில டே, இங்கே வா, எங்கடா போகிறேன், டே டே வா வா வா, போயிட்டு வந்துடலாம் வா, சரி வா பார்த்துக்கலாம் வா வா, சரி வாடா 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 வாடா. இவனை விட்றது கொஞ்சம் டஃப்ங்க, இவனை விட்டோம்னா ஓடிடுவான் இவன். நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி நடந்து போவானா, பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு பின்னாடி போகிறான் போகிறான் போகிறான், அப்படியே போயிடுறான். அதனால தான் நான் முன்னாடி இருக்கேன், சென்டரில் அவன் இருக்கான், பின்னாடி சரவணன் இருக்கான். எங்கள் ரெண்டு பேரை தாண்டி அவன் எங்கேயும் ஓட முடியாது. அப்படியே ஓடனா ரைட்டில் இந்த பதருக்குள்ளே போகணும், லெஃப்டில் இந்த பதருக்குள்ளே போகணும். இவனுக்கு இதுதான் ஒரே ஆப்ஷனு. நீ வந்து தாண்டி ஆகணும் வா, நீ வந்து தான் ஆகணும் வா. ஆகா என்னடா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆ சொல்லுங்க சொல்லுங்க, உங்க 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 கருத்தை பரிமாறிக்கீங்க சொல்லுங்க. என்ன எப்படி இருக்கு, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் பிளேஸ் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் உனக்கு என்ன பயம், உன்னை பார்த்தா தாண்டா எங்களுக்கு பயமா இருக்கு, விட்டுக்கிட்டு ஓடிடுவியோன்னு சொல்லி உன்னை நம்பிதான் நாங்கள் லக்கேஜில் உள்ள பெருசாக எடுத்துட்டு வந்திருக்கோம். பயமா இருக்கான் பயமா. சரி ஆனா உனக்கு கேட்டு போட்டு கொஞ்சம் பாத்துக்க. போய்கிட்டே இருக்குங்க, 2 கிலோமீட்டர் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷமா நடந்துட்டு இருக்கோம், வந்த பாட்ட காணோம். அனு பேக் போட்டு போயிடல, போட்டுக்கலாம், மேலே போக போக அப்படியே ஒரு ஒருத்தராக மாற்றிக்கலாம். சரியா, கொஞ்ச நேரம் ரீதி ஒரு ஹாஃப் அன் ஹவர், நானும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆவேன், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீ, அந்த மாதிரி ஓகே மாற்றிக்கலாம். இப்படியெல்லாம் சொன்னால் தான் சரின்னு சொல்லுவோம். தோ இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குங்க, தோ அங்கே போகணும். தெரிலடா அங்கே போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, ஃபஸ்ட் இங்கேருந்து போகிறக்கு வழியை பார்ப்போம். போது போது போய்கிட்டே இருக்குடா சிமெண்ட், இது இதெல்லாம் காரை தானடா, இதெல்லாம் காரன்னு தானே சொல்லுவாங்க காரை. ஆ ஆமாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரத்தார. ஆ புரியல, குரங்கு. ஆ ஆமாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே குரங்கு சேஷ்டையெல்லாம் ஜாஸ்தின்னு சொன்னாங்கங்க. இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஏதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால், ஏதாவது எப்படி சொல்கிறது, நம்ம பேக் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொண்டு போனோம்னா பட்டார்னு வந்து குரங்கெல்லாம் பிடிங்கிக்குமாங்க. அதனால் இங்கே நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக மங்கீஸ் கிட்டெல்லாம் இருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பட போகிறோன்றது தெரியல, மேபி குரங்கெல்லாம் பார்க்கலாம். குரங்குக்கு நாங்கள் பலியா இல்லை எங்களுக்கு குரங்கு பலியா அப்படிங்கிறது போனால் தான் தெரியும். ரொம்ப நேரமாக நடந்து ஒரே ஒரு அண்ணன் மட்டும் வராருங்க, அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். நான் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கேன், 4 மணி நேரம் இல்லை இங்கேருந்து அந்த படிக்கட்டு படிக்காட்டுக்கா, இன்னும் 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். இன்னும் 30 கிலோமீட்டரா, இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கேன். நீங்கள் என்ன சோலோவாக போயிட்டு வரீங்களா என்ன? ஆமாம் ஆமாம். இதுக்கு முன்னாடி எப்போ வந்துருக்கீங்கண்ணா? இல்லை இது வந்து 9வது தடவை. 9வது தடவையா? கிரேட்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சந்திப்போம், பாய் 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 பாய். 9வது தடவை வராறா நாங்கள் மொதல் டைமுக்கே, எங்களுக்கு பாருங்க லொட்டு லொட்டுங்குது, இன்னும் 30 கிலோமீட்டர் போகணுமாங்க. இது காரை தரையை பிடிச்சிட்டு அண்ட் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம்னா, ஆனால் அதெல்லாம் கிரேட்டுங்க. 9 முறை, இது என்னடா ரெண்டு வழி போகுது, எங்க இங்கே ஏதோ ரெண்டு வழி போகுதுங்க. இங்கே பாருங்க, இதோ இங்கே ஒரு வழி, இதோ இந்த பக்கம் ஒரு, இந்த பக்கம்தான் வாடகை அடிக்குது, இப்படி போவோம். இதோ அங்கே பாருங்களேன், அந்த சூலாயுதம்லாம் குத்தி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இதோ இங்கே ஒரு குட்டி நந்தி இருக்காப்புல, குட்டி நந்தி இருக்காப்புல இந்த இடத்துல. இதுதான் இந்த பக்கமாக தான் இருப்போம், போவோம். கரெக்டு தாங்க வழி, நம்ம போகிற வழி கரெக்டு தான். என்ன அங்கே பாதை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இங்கே போக போக கொஞ்சம் குறுகலாக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் பேர் பார்த்தீங்கன்னா வீரபத்ரர் கோவில். ஆக்சுவலாக அங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கலாம், எங்களுக்கு டைம் இல்லை, மேலே ஏறி போகிறதுக்கு எப்படிமா குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஆயிரும்ட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் மேலே ஓடி போனால் மட்டும்தான் தருண் ஹில்ஸ் ஏறி மேலே போய் நாங்கள் ரீச் ஆக முடியும். அதனால் மக்களே கோவச்சிக்காதீங்க ஓகேவா. நான் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் காட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக காட்டினா, நம்ம மெயின் டெஸ்டினேஷனை மேலே ஏறுறது தான். ஸோ அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. தம்பிங்கம்மா பேர் என்ன? ஜெகனா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5th? என்ன ஸ்கூல் படிக்கிறேன்? வரையங்க கூட மேலே போய்ட்டுலாம்.
சார்ஜர் எரிங்க லைட். அப்படியா? என்னால வருவியா என்ன நீ? லேட் ஆகும். லேட் ஆகும் வருமா? சரி ஓகே, லேட் ஆகும், நம்ம சந்திக்கலாம். சரியா? பாய். போலாங்க. ஸோ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுதான் வலி. ப்ரோ ப்ரோ இப்போ வேணா குரங்கு ப்ரோ. அங்கே இருக்கு பாருங்க குரங்கு. ப்ரோ இங்கே தான் ப்ரோ வருது. இருடா பிண்டாக்கு பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா நம்ம எப்படி மேலே படுங்கிறது? தரையில் படுங்கடா. போறது இருடா. எனக்கும் குரங்குன்னு பயந்தான்டா. நில்லுடா தலைவா, தலைவா போயிரு, தலைவா போயிரு, போயிரு தலைவா, அப்படியே போயிரு தலைவா. ஐயோ வராரு. அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இந்த இங்கேருந்து தான் ஆரம்பம். பர்வதமலை பக்தர்கள் குழு, பெரம்பூர், சென்னை. இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்லிப்பர் போடுறவங்க போட்டுட்டு போகலாம். அப்படி இல்லாதவங்க ஸ்லிப்பரை போட்டுட்டு இதோ அந்த வழியில் சுற்றி போகலாம். ஸோ நம்ம ஸ்லிப்பரை மேபி கழட்டி விட முடியாது. இவனுங்க ஷூவெல்லாம் போட்டிருக்கானுங்க, அதனால் நம்ம இங்கே கழட்டி விடாமல் சுற்றி அப்படி போயிடுவோம். போடா தானும் பேக் மாற்றிக்கலாமா தானும். அவ்வளோதான், படிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சுப்பா. இங்கேருந்து படிக்கட்டு ஆரம்பம். கொஞ்ச நேரம் எங்கிட்ட இருந்து பேகை நான் வாங்கி போட்டு போவோம். இது வெயிட்டாக தான்டா இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடி. இதுதான் நமக்கு ஒரே உணவு. ஏப்பா தண்ணி டேஸ்டே டேஸ்டுடா. போகலாம் வாங்கிட்டு வந்துருக்க மாட்டோம் போயிட்டு வரோம். அண்ட் இதாங்க விஷயம், ஒரு 150 படிக்கட்டு நாங்கள் ஏறி வந்திருப்போம். முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பேக் மாட்டியிருக்கனால அந்த அளவுக்கு ஹெவியாக கெஸ் வாங்குதா இல்லை நார்மலாகவே அப்படித்தானான்றது எனக்கு தெரியல. உனக்கு மூச்சு வாங்குதாடா? வாங்காத பின்ன. அப்போ நான் கீழே வரும்போது பார்த்தேங்க 150 படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 200 படிக்கட்டுன்னு ஏதாவது ஒரு இடத்துலையாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்ற பார்க்குறேன். எங்கேயும் காட்டலை, போய்கிட்டே இருக்கு. ஆனால் நல்லா இருக்கியா? இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குது தெரியுதா? ரியலி 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 ஆசம் அண்ட் ஃபேன்டாஸ்டிக். ஆ இந்த லக்கேஜ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா, இருந்திருந்தால் மட்டும் என்ன பண்ணியிருப்போம்? இதே மாதிரி தான் மூச்சு வாங்கிட்டு வந்திருப்போம். என்ன மலை ஞாபகம் வருது? வெள்ளிங்கிரி மலையா? தம்பி வா, உனக்கு என்ன மலை ஞாபகம் வருது? எல்லா மலையும் ஞாபகம் வருது. வருண்டா. இனி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நாங்கள் மாறி மாறி பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு போனோம்னா தான் எங்களால் மேலே போய் ரீச் ஆக முடியும். அப்படி நான் நினைக்கிறேன். அது படிக்கட்டு கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் பக்கமாக இருந்தால் கூட சரின்றலாங்க. இது படிக்கட்டுலாம் பாருங்களேன், இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குதா? நான் இப்படி பார்த்தா இங்கே தானே இருக்கணும். இது எங்கே இருக்குது பாருங்கள். அதோ அதான் இன்னொரு படிக்கட்டு. முடியல, இதோ இங்கே ஒரு படிக்கட்டு, அங்கே ஒரு படிக்கட்டு. முடியாதுன்னு சொல்லி திரும்பி போகவும் முடியாது. போவோம். ஆ 400 400 படிக்கட்டுகள். எப்பா அப்போ இன்னும் 100 படிக்கட்டு ஏறினா பேகை மாற்றிக்கலாம். வாங்க போவோம். என்னடா இதுக்கடுத்து செங்குத்தா போகுதுங்க. ஓ மை காட். எப்பா 450 படிக்கட்டு. மக்களே 450 ரீச்சடு. ஒரு 400 படிக்கட்டை தாண்டி ஏறினதுக்கப்புறமா
இதோ இங்கே பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அங்கே அவரோட பேர் எழுதியிருக்கு. அதை நான் கரெக்டாக தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அகத்தியரின் சிவனின்னு போட்டிருக்காங்க மேலே. ஆமாங்க, அகத்தியர் தான் நினைக்கிறேன். உள்ளே போகலாம், பட்டு குரங்கு தொலைங்க அதிகமாக இருக்குது. அதனால் மொபைலில் கிப்பேல பிடுங்கிட்டு விட்டுருச்சுன்னா சட்ட சிக்கலாயிரும். மேலே ஏறி போனோம். என்னடா உட்காந்துட்டீங்க? ஓ, 650 650 ஸ்டெப்பா? வா, அப்பாடி 650 படிக்கட்டு. இன்னும் இருக்கடா, பாதிக்கு பாதி இருக்கடா, இன்னொரு 650 ஏறணும்டா. சரி உட்காருங்க, போகலாம் அப்புறம். வாடா, கமான் 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 கமான், எந்திரிங்க, போகலாம். வா 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 வா, போகலாம் போகலாம் போகலாம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும்ல. போடி, ஒரு வழியாக அவன்கிட்ட பேக் கொடுத்தாச்சுங்க. நிம்மதி. அன் வெற்றிகரமாக 1000 படிக்கட்டு ஏறியாச்சுங்க. 1000 படிக்கட்டு, அதாவது நான் தப்பாக சொல்லிட்டு 1400 படிக்கட்டு சொல்லிட்டேன். இப்போ தான் ஒரு அண்ணன் சொன்னார் 1263 படிக்கட்டாமா. இப்போ 1000 கிராஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 263 படிக்கட்டை கிராஸ் பண்ணோம்னா 3 இன்ச், அதாவது இந்த ஹில் ஸ்டேஷனோட முதல் பாகம் கம்ப்ளீட்டு. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் இதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். இதான் இங்கேருந்து என் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். 1050 1050 போகலாம், மேலே போவோம். அண்ட் அப்படியே அந்த 1600 படிக்கட்டை ஏறி மேலே வந்தோம்னா ஏண்டா உட்காந்துருக்கீங்க? முடிஞ்சா மென்ஷன் பண்ணல. இதோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 1250 படிக்கட்டு. அங்கே போட்டிருக்கா? இருக்கு. ஆமாடா, அட ஆமாப்பா. இதோ மொத்தம் படிகள் 1263. இங்கே இதோ குட்டியாக தீபம் ஏற்ற இடம் இருக்குங்க, இங்கே தீபம் ஏற்றுக்கலாம். அது ஏன்டா அணையாது? அணையண்டா, அப்படியே இங்கேருந்து திருப்பினோம்னா இனி மொத்த வழியும் நம்ம போகிற பாதை சிங்கப்பாதை தான். இந்தா இப்படி தான் இருக்கும். படிக்கட்டுக்கே பெண்டு கழண்டு போச்சு, இதுக்கு என்னென்னா கழண்டு தொங்க போகுதுன்னு தெரியல. பேகை வேற என்கிட்ட கொடுத்துட்டேன். டேய் வாடா, தூங்குற வாடா. அம்மா, இதுக்கு படிக்கட்டே பரவாயில்ல போல இருக்குடா. டேய், இதுக்குள்ளே பூந்து போயிடலாம். எம்மாடி மக்களே, நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான். இதோ அங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க. இந்த கேட்டை பார்த்தாலே அள்ளி கிளம்புது. ஸோ மக்களே, இங்கே பாருங்களேன், இங்கே இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேலே போகுது. ஆனால் ஒரு விஷயம்பா, உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. பர்வதமலையோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்டு இதுதான், கடப்பாறை மலை. டார்சானாவே நான் மாறிட்டோம்பா. எப்பா